கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் காலை முதலே பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்றாக இணையும் நாளான இன்று கார்த்திகை தீப திருநாளாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து சென்னையில் வடபழனியில் உள்ள முருகன் கோயிலில் 108 சிறப்பு விளக்குகள் உட்பட 8000 மின் விளக்குகள் ஏற்றப்பட உள்ளன. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காலை முதலே வடபழனி முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். விடியகாலே பிரம்ம முகத்துல வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் காலையிலேயே வந்தோம். ஆனால் ஒரு வாட்டி நாங்கள் கண்டிப்பாக வடபழனிக்கு வருவோம். காலையில் 4 மணிக்கு நடந்து தான் வருவோம். நல்ல பக்தி கிடைச்சிருக்கு, சந்தோஷம். எல்லாரும் கார்த்திகை தீபத்துக்கு ஒளி ஏற்றுங்க. விளக்குனா எரியும்ல, அது செம்மையா இருக்கு. வீட்டில் கூட விளக்கு நிறைய பேர் ஏற்றுவாங்க, வீடு ஃபுல்லாகவே ஏற்றுவாங்க. அதனால்தான் எனக்கு கார்த்திகை தீபம் பிடிச்சிருக்கு. திருக்கார்த்திகை தீபங்கிறதுனால நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கிருத்திகை வேறு. கிருத்திகைனா எப்போவுமே எங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துடுவோம். ஃபேமிலியாக வர்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே முருகரை பார்க்குறதுக்கு. நீ கார்த்திகை தீபம் சார், அதுவும் கிருத்திகை, நாட்டு மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், நல்லா எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் மக்களுக்கு நல்ல மாதிரியே இருக்கணும் சார்.